தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் கடையும் தோரணமலையில் தென் தமிழக அளவிலான யோகா மற்றும் ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற்றது. வயது அடிப்படையில் நடைபெற்ற இந்த போட்டியில் 500 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பூங்கோதை, ஆலடி அருணா பரிசுகளை வழங்கினார். காந்த புயலின் தாக்கம் எனும் இன்னும் 5 ஆண்டுகளில் பூமியை தாக்க வாய்ப்பிருப்பதாக நாசா மூத்த விஞ்ஞானி கோபால்சாமி எச்சரித்துள்ளார். இதன் காரணமாக தொலைத்தொடர்பு சாதனங்கள், செல்போன்கள், சாட்டிலைட்டுகள் பாதிக்கும் அபாயம் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் அருகே குடிபோதையில் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அப்போது போலீசாருடன் இளைஞர் ரகளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து அந்த நபரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். நாமக்கல் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட இளம்பெண் உயிரிழந்ததால் உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூசூர் சம்பாமேடு பகுதியைச் சேர்ந்த ரேவதி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்தார். மருத்துவர்களின் அலட்சியத்தாலேயே ரேவதி உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் புகார் தெரிவித்தனர். கேரளாவில்